ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தகவல், இந்த ஒரு வேலைவாய்ப்பு வந்து வந்திருக்கு. இந்த வேலைவாய்ப்புக்கு கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். இது வந்து பாருங்கள், வட்டார வள பயிற்றுநர்கள் பதவிக்கு ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிகமாக பணிபுரிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது எந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டம். ஸோ சேலம் மாவட்டத்தில் வட்டார வள பயிற்றுநர்கள் பதவிக்கு ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிகமாக பணிபுரிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. இதை பற்றி மாவட்ட ஆட்சியர் டாக்டர் ரா பிருந்தாதேவி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. சேலம் மாவட்டம் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் செயல்பட்டு வரக்கூடிய 20 வட்டாரங்களில் ஒரு வட்டாரத்துக்கு ஒரு வட்டார வள பயிற்றுநர், 20 வட்டாரம் இருக்குது, அந்த 20 வட்டாரத்துலேயும் ஒவ்வொரு பயிற்றுநரை வந்து எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலமாக வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. இதில் வந்து யாருக்கு முன்னுரிமை வழங்க போகிறாங்க அப்படின்னா, பெண்கள், அப்புறம் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள், இவங்களுக்கு தான் வந்து முன்னுரிமை வழங்க போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இதில் நம்ம அப்ளை பண்ணலாம். 1/3/2024 அன்னைக்கு 25 வயதுலேருந்து 45 வயதுக்குள்ளார இருக்கிற எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு ரெகுலரில் வந்து படித்து முடிச்சிருக்கணும். மகளிர் சுய உதவி குழுக்கள் இல்லை வந்து கூட்டமைப்புகள், SHG அல்லது ஃபெடரேஷன்ஸுடன் பணிபுரிந்த 2-3 வருட அனுபவம் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறைய பேர் மகளிர் சுய உதவி குழுவில் வந்து இருப்பீங்க. இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலம் எழுத படிக்க மற்றும் பேச தெரிந்தவராக இருத்தல் வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ் இங்கிலீஷ் வந்து நார்மலாகவே வந்து நம்மளுக்கு எழுத படிக்க தெரியும், ஆங்கிலத்தில் வந்து பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ஓரளவுக்கு நம்ம பேசுவோம், ஸோ அதுவே வந்து போதும். மேலும் பயிற்சியாளர், சமூக பணியாளர், வாழ்வாதார திட்ட அனுபவம், முன்னாள் வட்டார வள பயிற்றுநர்கள் மற்றும் பிற அரசாங்கங்கள் துறை பயிற்சியாளராக இருத்தல் வேண்டும். முன்னாள் வட்டார வள பயிற்றுநர்களாக இருக்கும் பட்சத்தில் முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடிப்படை கணினி அறிவு, வேர்டு, எக்ஸலு இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும், இவங்களுக்கும் வந்து முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. நம்ம இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களே நிறைய பேர் வந்து சூப்பராக கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த குவாலிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த வட்டார வள பயிற்றுநர்கள் ஒப்பந்த அடிப்படையில், அதாவது கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான் வந்து நியமனம் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான விண்ணப்பத்தை வந்து நம்ம நேர்லேயோ இல்லை தபால் மூலமாகவோ இணை இயக்குனர் அல்லது திட்ட இயக்குனர், மாவட்ட இயக்க மேலாண்மை அலகு, அறையன் 207, மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், சேலம், 636-001 அப்படிங்கிற முகவரிக்கு ஆகஸ்ட் 6 ஆகஸ்ட் 6 மாலை 5 மணிக்குள்ளே வந்து சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு, அதே போல் இந்த மாதிரியான தகுதிகள் அவங்க சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, தமிழ் இங்கிலீஷ் படிக்க தெரியணும், பேச தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து பயிற்சியாளர் இல்லை சமூக பணியாளர், வாழ்வாதார திட்ட அனுபவம் இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சு, இல்லை முன்னாள் வட்டார வள பயிற்றுநர்கள், இல்லை பிற அரசாங்கங்கள் துறை சார்ந்த பயிற்சியாளராக வந்து நீங்கள் இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமையெல்லாம் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து பெண்கள், மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு முன்னுரிமைன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இதில் நிறைய பேருக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படுது. அதனால் இல்லம் தேடி கல்வியில் நிறைய பேர் வந்து இருப்பீங்க இந்த குவாலிஃபிகேஷனோட. அப்படி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மெசேஜ் வந்து ஃபார்வேர்ட் பண்ணிவிடுங்க. இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். 1 தான் வந்து இது கான்ட்ராக்ட் பேசிஸில் நான் சொல்லியிருக்காங்க. சேலம் மாவட்டத்தை சேர்ந்த தன்னார்வலர்கள் கண்டிப்பாக வந்து இதுக்கு விண்ணப்பியுங்க. தேங்க்யூ.